நம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நாரிவிச்சையும், நமச்சிவாயவே ஞானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய 64 திருவடிவங்களை தொடர்பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது 61வது வடிவமாக இருக்கிற வராக சம்ஹார மூர்த்தி, வராக வடிவான திருமாலை அடக்கிய வடிவம். ஹிரண்யாக்கன் அப்படிங்கிற அசுரன் தாமரை மலர் மேலே வீற்றிருக்கும் நான்முகனை நோக்கி தவம் செய்து பல வலிமை மிக்க வரங்களை வேண்டி பெற்றுக்கொண்டான். அந்த ஆணவத்தில் பரந்த உலகத்தை பாய்போல சுருட்டி கடலில் மறைஞ்சு இருந்துட்டான். இதை கண்டு பயந்த தேவர்கள் திருமாலை அடைந்து, அண்ணலே, உலகம் காணாமல் போகும்படி அசுரன் இரணியாக்கன் அதை கடலில் ஒழித்து விட்டான். தாங்கள் தான் அதை மீட்டு தர வேண்டும் அப்படின்னு கேட்க, அமரர்களுக்கு அபயம் அளித்து திருமால் வையகத்துக்கு கடலில் இருந்து கொண்டு வர வராக வடிவம் எடுத்தார். அந்த வராகத்தின் வடிவமானது மலையை விட இரட்டிப்பு உயரம் கொண்டதாகவும், அதன் கால்களும் இடையில 1000 காதம் தூரம் உள்ளதாகவும், அதன் வால் அசையும் போது அனைத்து திசைகளிலும் அது படும்படியாகவும் இருந்தது. அது விடும் மூச்சு காற்று உலகையே குலுக்கிறதாகவும், வடவாமுகாக்கினியை போன்று பார்வை உடையதாகவும், அதனுடைய அசைவு பக்கத்தில் இருக்கும் சுவர் அசைவது போலவும் இருந்தது. வடவாமுகாக்கினி அப்படிங்கிறது கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருப்பை குறிப்பதாகும். அந்த நெருப்பானது பெண் குதிரையின் முகவடிவினை கொண்டதாகும். கடல் நீரானது அதிகம் ஆகாமலும் குறைவும் ஆகாமல் இருக்க செய்கிறது இந்த நெருப்பு தான் அப்படிங்கன்னு புராணங்கள்ல கூறியிருக்காங்க. அந்த நெருப்பினை போன்ற பார்வையினை வராகம் கொண்டு இருந்தது. பன்றியாகிய திருமால் 7 கடலையும் கலக்கி சேராக்கி பின்னர் புழுதியாக்கி இரணியனை கண்டு அவனை கொம்பினாலே குத்தி கிழித்து கொன்றார். சுருண்டி இருக்கும் பூமியை கொம்பின் நுனியில் தாங்கி எடுத்து வந்து 1000 முடிகளை உடைய ஆதிசேஷனுடைய உச்சியில் விரித்தார். அவ்வாறு செய்த வராகம் தனது வெற்றியால் அகந்தை கொண்டது. வராக அவதாரத்துடைய நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மமதை கொண்ட அந்த வராகம் 7 லோகங்களுக்கும் நாகலோகமும் எந்திசை யானைகளும் அச்சம் கொண்டு நடுங்கிற அளவுக்கு ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. உலகை தாங்கும் காசிப்பர் பெற்ற நவநாகங்களும் உச்சி நடுங்கும்படி தரையை மோந்தும் பூமியை குத்தி கொண்டும் உலவி கொண்டு வந்தாங்க. வராகத்தின் அட்டகாசத்தை கண்ட இமயவர் மனக்கலக்கமுற்று தேவதேவரான சிவபெருமானை கண்டு, மகாதேவா, மாயவன் வராக வடிவேற்று வையகம் முழுவதும் வருத்துகின்றான். இமைப்பொழுது கழிந்தால் இமயவருலகம் அழியும். தாங்கள் தான் காத்திருள வேண்டும் அப்படின்னு சிவபெருமானை கேட்டுக்கிட்டாங்க. தேவர்கள் கூறியதை கேட்ட சிவபெருமான் வராகத்தை அடக்க திருவுள்ளம் கொண்டு வேடுவனாக வேடம் கொண்டு வராகத்தை அடைந்து தமது திருக்கரத்தில் இருந்த முத்தலை வேலால் அதன் நெற்றியில் குத்தி நிலத்தில் அழுத்தினார். அதன் 2 கொம்புகளில் ஒன்றை பறித்தார். அப்போது வராகத்தின் அகந்தை அகன்றது. அது சிவபெருமானை துதித்ததினால சிவபெருமான் அதனுடைய மற்றொரு கொம்பை பறிக்காமல் விட்டுவிட்டார். அப்போது தேவர்கள் திருமால் மீண்டும் ஆணம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பறித்த கொம்பை பெருமான் தன் திருமேனியில் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் அந்த கொம்பை அலிக்கடனாக தம் திருமேனியில் அணிந்து கொண்டார். அதன் பின்னர் திருமால் சிவபிரானை துதித்து பணிந்து வைகுண்டம் அடைந்தார். திருமாலாகிய வராகம் இருமாப்பு அடைந்து உலகை துன்புறுத்துகையில் தேவர் வேண்டுகோளுக்கு இணங்கி அதன் அகந்தையை அளித்ததுமையால மகாதேவருக்கு வராக சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற ஒரு திருப்பெயர் வழங்கலாயிற்று. கண்டு கண்ணுதலன் மறுப்பொன்றினை கரத்தார் கொண்டு வல்லையிற் பறித்தலும் உணர்வு முன்றுருக விண்டு மற்றது பறிப்பன் இங்கிவன் என வெறுவி பண்டு போல நின்றேத்தலும் போயினன் பரமன் அன்று கொண்ட தோர் மறுப்பினை சின்னமா வணித்தான் இன்றும் அங்கவன் மார்பிடை பிறையென விளங்கும் ஒன்று மற்றியது கேட்டனை நின்றதும் உரைப்பா நன்று தேர்ந்துணர் மறைகளும்
திறநவிலும் அப்படின்னு கந்த புராணத்தில் இந்த வடிவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சுழிக்கும் புனலியல் கடல் சுவற்றி மலைக்கேலும் துகள் படத்தி விடுக்கிட்டும் கடவுட் பன்றியினை விரல் வெடுப்புரு கொண்டு எழுந்தருளி அளித்தங்கொரு வெண்கோடு பறித்து அணிந்த மற்ற இடக்கோடு பழி சுந்துதிக்கேட்டு உளம் இறங்கி விடுத்த பகவான் திருவுருவம் அப்படின்னு காஞ்சி புராணத்திலேயும் இந்த வரலாறு பற்றி சொல்லியிருக்காங்க. இறைவன் உயிர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த துன்பம் வந்தாலும் ஓடோடி வந்து அருள் செய்கிறார் அப்படிங்கிறனை உணர்ந்து அவரை பிரார்த்தனை செய்வோமாக. நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா, தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.